Class 9, Chapter 1, Set Language, Exercise 1.1, la first sum. Which of the following are sets? Okay, yeah. Kila kuduthirukadala edella sets appdin kekkranga. Okay, yeah. So sets na namakku theriyum enadhu, so well defined collection adha nama enna solrom appdina set appdin solrom. Okay, yeah. So or set ku la element count panni solla mudiyum. So and set la ulla elements ellarum yetukku kudiyadhavum irukanum seriya, adha dhaan enna solla set. Ipo first one paatham appdina the collection of prime numbers up to 100. Okay, yeah. So up to 100, 100 ku என்னது 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேயா, ஸோ நமக்கு ப்ரைம் நம்பர்னா தெரியும், 2, 3, 5, அதாவது 2 ப்ரைம் நம்பர்னா இப்போ 2 எடுத்துட்டோம்னா அதனோட ஃபேக்டர் 1 2 தான், அப்படி தானே. 3 எடுத்துட்டோம்னா 1 3 தான், சரியா. ஸோ 1 சேம் நம்பரு மட்டும் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அது வந்து 100 வரையும் உள்ளதை நம்ம என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதாவது செட்டுக்குள்ள எலமெண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரைட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செட். ஓகேயா, ஓகே. இப்போ செகண்ட், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஓகேயா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியாங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண கரெக்டாக சொல்ல முடியாது, அப்படி தானே. ரிச் பீப்புளுங்கிறது எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஒருத்தவங்க ரிச் மாதிரி தெரிவாங்க ஆனால் அவங்கள்ட்ட எதுவும் இருக்காது. அப்போ ஒருத்தவங்க நிறையா வச்சுருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்பெசிஃபிக்காக இதனோட செட்டை நம்மளோட எலமெண்ட்டை நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஓகேயா, அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நாட் ஏ செட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நாட் ஏ செட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஓகேயா, என்னது இந்தியாவில் உள்ள ரிவர்ஸுங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் கேட்டாலும் அதை சொல்லிடுவீங்க, அப்படி தானே. ரிவர்ஸுங்கிறது இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட்டுக்குள்ளே எழுத முடியும். ஸோ இதை என்னென்ன எழுதலாம், செட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை செட்டு அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, தென் லாஸ்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஓகேயா, ஸோ குட் ஹாக்கி பிளேயர்ஸ், பியூட்டிஃபுல், குட், இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேயா, ஸோ எனக்கு யாராச்சும் ஹாக்கி பிளேயர்ஸ் பிடிச்சிருந்தவங்க உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிறவங்க எனக்கு பிடிக்காது, நம்ம ரெண்டு பேருக்கு பிடிக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது, சரியா. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, குட்டு பியூட்டிஃபுல், இப்போ குட் ஹாக்கி குட் ஹாக்கி பிளேயருங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது, யார் யாருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, அப்படி தானே. ஸோ இதனால் இந்த ஆன்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாட் எ செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, தேங்க்யூ.